ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு ஒரு பைக்குக்கும் ஏன் வேறு வேறு மாதிரியான கியர் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது ஒரு 100 சிசி 125 சிசி பைக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான கியர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுவே 150 சிசி அல்லது அதை விட அதிக சிசி கொண்ட பைக்குகளில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான கியர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பெரும்பாலும் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் கியர் பேட்டர்ன்ஸா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு எல்லா கியரும் ஃப்ரண்ட்ல போடுற மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு பிளாட்டினா பைக்ல கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது எல்லா கியரும் பேக்ல போடுற மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு ஸ்பிளண்டர் பைக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு கியர் பேட்டர்ன்ஸை டெக்னிக்கலா சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கியர் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஃபேமஸான கியர் பேட்டர்ன்ஸ். பெரும்பாலும் இந்த கியர் பேட்டர்ன்ஸை 100 லிருந்து 125 சிசி கொண்ட பைக்குகள்ல கொடுத்திருப்பாங்க. மூணாவது கடைசியா இருக்கிற கியர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் ஃப்ரண்ட்ல போடுற மாதிரி இருக்கும், மீதி எல்லா கியரும் பேக்ல போடுற மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு பல்சர் போன்ற பைக்குகள்ல கொடுத்திருப்பாங்க. இந்த கியர் பேட்டர்ன்ஸை டெக்னிக்கலா யூனிவர்சல் ரேசிங் கியர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த கியர் பேட்டர்னை எனக்கு தெரிஞ்ச முதல் முதல்ல RX100ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ பெரும்பாலும் 150 சிசி அல்லது அதை விட அதிக சிசி கொண்ட பைக்குகள்ல தான் கொடுக்கறாங்க. சரி, எதுக்காக ஒரு ஒரு பைக்ல வேற வேற கியர் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது சடனா பிரேக் பிடிக்கணும்னா உங்களுடைய ரைட் காலை நீங்க கீழ் நோக்கி பிரஸ் பண்ணுவீங்க. சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாகவே உங்களுடைய லெஃப்ட் காலையை நீங்கள் கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் பேட்டர்ன் இருக்கிற பைக்கை யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது பிளாட்டினா போன்ற பைக்குகளை யூஸ் பண்ணுறீங்கன்னா, சடனாக பிரேக் பிடிக்கிறதுக்கு நீங்கள் ரைட் காலை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய லெஃப்ட் காலையும் நீங்கள் கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர் அதிகமாகிடும். கியர் அதிகமானதால் என்ஜின் பிரேக்கிங் கிடைக்காம நீங்கள் பைக் நிறுத்துகிற தூரம் அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் ரெண்டாவது கியர் பேட்டர்ன் இருக்கும். அதாவது எல்லா கியரும் பேக்ல போடுற மாதிரி இருக்கிற ஸ்பிளண்டர் பைக்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா சடனா பிரேக் பிடிக்கும் பொழுது நீங்க ரைட் கால கீழ் நோக்கி பிரஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய லெஃப்ட் காலையும் நீங்க கீழ் நோக்கி பிரஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது, ஏன்னா கியர் குறையதான் போகுது. கியர் குறைஞ்சதுன்னா என்ஜின் பிரேக்கிங்கால உங்களுடைய பைக் நிறுத்துற தூரம் தான் குறைவாகும். ஆனா இந்த கியர் பேட்டர்ன்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எத்தனை கியரை குறைக்கிறீங்க, எத்தனை கியரை ஏத்துறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில சமயத்துல நியூட்ரல்ல விழுந்துரும். அதுவும் குறிப்பா டிராபிக்ல எல்லாம் நியூட்ரல் விழுந்துருச்சுன்னா நீங்க கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ணும்பொழுது பைக் உரும்புற மாதிரி இருக்கும். இது நம்மள நிறைய இடத்துல கடுப்பேத்தும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த மூணாவது கியர் பேட்டர்னை கொடுத்துருக்காங்க. இந்த கியர் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் ஃப்ரண்ட்ல போடுற மாதிரி இருக்கும், மீதி எல்லா கியரும் பேக்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கியர் பேட்டர்ன் இருக்கிற பைக்ல நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னா சடனா பிரேக் பிடிக்கும் பொழுது நீங்க ரைட் காலை கீழ் நோக்கி பிரஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய லெஃப்ட் காலையும் நீங்க கீழ் நோக்கி பிரஸ் பண்ணா பிரச்சனை கிடையாது, ஏன்னா கியர் குறையதான் போகுது. இதனால இன்ஜின் பிரேக்கிங் கிடைச்சி உங்களுடைய பைக் நிறுத்துற தூரம் குறைவா தான் ஆக போகுது. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, டிராபிக்ல நிக்கும் பொழுது நீங்க எத்தனை கியர் குறைச்சிருக்கீங்க அப்படின்றத என்னவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி கியர் பேட்டர்ன் இருக்கிற பைக்ல எவ்வளவு கியரை குறைச்சாலுமே கடைசியா எங்க வந்து நிக்கும்னா அது ஃபர்ஸ்ட் கியர்ல தான் நிக்கும். சோ தாராளமா நீங்க கிளட்சை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சலரேட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த யூனிவர்சல் கியர் பேட்டர்ன்ல ப்ராப்ளமே கிடையாதானா, அப்படி கிடையாது. இந்த கியர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் போகும்பொழுதோ இல்ல செகண்ட் கியர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கியர் போகும்பொழுதோ சில நேரங்கள்ல நியூட்ரல் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து நியூட்ரல் பண்ண போறீங்கன்னா அது சில நேரங்கள்ல செகண்ட் கியருக்கு போயிடும். அதே மாதிரி செகண்ட் கியர்ல இருந்து நியூட்ரல் பண்ண போறீங்கன்னா சில நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் கியருக்கு போயிடும். ஸோ நியூட்ரல் பண்ணும்பொழுது ரொம்ப ஜென்டிலா பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஓவராலா யூனிவர்சல் கியர் பேட்டர்ன் தான் யூசர்ஸுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், யூனிவர்சல் ரேசிங் கியர் பேட்டர்ன் தான் மற்ற எல்லா கியர் பேட்டர்ன்ஸை விட சிறந்ததுன்னா எல்லா பைக்குக்கும் யூனிவர்சல் ரேசிங் கியர் பேட்டர்னே கொடுத்துருக்கலாமேனு கேள்வி வரும். ஆனால் பிரச்சனை என்னன்னா பிரைஸ் தான். சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்னை விட யூனிவர்சல் ரேசிங் கியர் பேட்டர்னோட டிசைன் கொஞ்சம் கடினமாக இருக்கும், விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக 100 லிருந்து 125 சிசி கொண்ட பைக்குகளோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ குறைந்த விலை கொண்ட பைக்குகளுக்கு சீக்வென்ஷியல் கியர் பேட்டர்ன் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவே 150 சிசி அல்லது அதை விட அதிக சிசி கொண்ட பைக்குகளோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பைக்குகளில் தாராளமாக யூனிவர்சல் ரேசிங் கியர் பேட்டர்னை பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த கியர் பேட்டர்னை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.